நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங்க போடுறோங்க. வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மக்லைஃப்ன்ற ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் அனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. என்னுடைய பேஜ் லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் இதில் ஏன்னா டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதனா கேட்கணுன்னா நீங்கள் அதுலேயும் கேட்டுக்கலாம், இல்லையா நீங்கள் யூடியூப்லேயே கேட்க போகிறேன்னு நினச்சிங்கனாலும் யூடியூப்லேயே கேட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் எங்கே எப்படி எங்கெங்கே யூஸ் ஆகுது அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு இமேஜை, இப்போ உங்கள்கிட்ட ஒரு தலை இமேஜ் இருக்குது இல்லை தலை ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை எப்படி வீடியோவாக மாற்றலாம்ன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுவும் இல்லாத 4K வியூஸு, 4K அனிமேஷன், 3D அனிமேஷன் அப்படிலாம் எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி தான் இந்த அப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து வேறு எங்கே யூஸ் ஆகுனா, இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் அனுப்புகிறீங்க, ஸ்டிக்கர் வந்து GIF இமேஜ்னு மாறும்ல, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டிக்கர்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகும். இது என்ன ஆகும்னா, இதில் வாட்டர் மார்க்ன்றது எதுவுமே வராது, இதுலேயே நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றி அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் இமேஜை கூட நீங்கள் இதில் ஸ்டிக்கராக மாற்றி அனுப்பலாம். இப்போ உங்கள் இமேஜ் வந்து வேறு மாதிரி ஃபேஸ் மாறுற மாதிரி, அதுவும் இல்லை ஃபேஸு கொஞ்சம் இப்போ மவுத் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி, அதை மாதிரிலாம் பண்ணலாம். இதில் இது வந்து வேறு லெவல் அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷனை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸை கூட நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் அவங்கள ஃபன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதை குரூப்பில் நிறைய குரூப்பில் வச்சு ஃபன் பண்ணலாம், இதை மாதிரிலாம் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்றதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்லலாம் வாங்க. இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற கீழே இருக்கிற செட்டிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது, தேவைப்படுறதுக்கும் எதுவுமே இல்லை. இது சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் என்னென்னா, லெஃப்ட் அப்பில் ரைட் சைட் கார்னரில் ஃபோட்டோன்றது ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க, ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கேமரா ரோல் அப்படின்றது இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போட்டோடனே ஆல்பம் ஆர் ஃபோட்டோ கேட்கும், நீங்கள் ஆல்பத்துள்ளே போயிடுங்க. ஆல்பத்துள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்பத்துள்ளே போயிட்டு டவுன்லோட் போயிட்டு ஒரு இமேஜை ஒன்று செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து தலை இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். இமேஜை செலக்ட் பண்ணிட்டால் உங்களுக்கு இமேஜ் ரன் ஆக ஆரம்பிக்கும், இமேஜ் வந்துடும். இப்போ உங்கள் இன்டர்ஃபேஸில் இமேஜ் வந்துடும். இப்போ இந்த இமேஜை எப்படி நீங்கள் மாற்றலாம், டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபேஸை எப்படி டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லேயே சொல்ல போகிறேன். பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள், க்ரியேட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் 1 by 1 கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணால் அது அங்கே செலக்ட் ஆகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், தலை அஜித் வந்து எப்படி மாறுறாருன்னு பாருங்கள். பாருங்கள், தலை அஜித் ஃபேஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. கீழே இவங்க ஃபேஸ் எப்படி மூவ் ஆகுதோ அந்த மாதிரி ஃபேஸே தலை அஜித்தும் மூவ் ஆகுது. இது மட்டும் இல்லை, தலை அஜித்தை வச்சு மட்டும் இந்த மாதிரி பண்ண முடியாது, உங்கள் ஃபேஸை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பண்ணி நீங்கள் ஸ்டிக்கரோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ யாருக்கோ சென்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களையோ உங்களை நீங்கள் ஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை நீங்கள் யாரும் ஃபன் பண்ண மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் ஃபன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கலாய்க்கலாம், ஃபன் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை வச்சு. அது மட்டும் இல்லை, மோர்னு இருக்குது, நிறைய கொடுத்தா நிறையா வரும். இல்லை ஷேர் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இமேஜை GIF இமேஜாக மாற்றிக்கலாம், இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனே இதுதான். கீழே இருக்கிற செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது, இந்த அப்ளிகேஷனில் இந்த செட்டிங்ஸ்லாம் தேவைப்படாது சொல்லப்போனால். இது சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக இந்த அப்ளிகேஷனை முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது.